மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDA சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம் அனைவருக்கும், வணக்கம் டிவிஐ நேயர்களுக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பாலசிங்கம் கோபிகிருஷ்ணன். நான் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை பற்றி சொல்லணுமெண்டா, நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இசை ஆர்வம் கொண்டதால் இசையை என்னுடைய முதல் கண்ணா வழிநடத்தி கொண்டு வரேன். நான் வந்து இசையை வந்து என்னுடைய ஈழத்திலும் மற்றும் இந்தியாவிலும் முறைப்படி கற்றிருக்கிறேன். மற்றபடி நான் இங்கே ஒரு பாடசாலையை நடத்துகிறேன், இசை கல்லூரி, வாய்ஸ் ட்ரைனிங், குரல் வள பயிற்சி. சுருக்கமாக சொல்லணும்னா எவ்வளவு தான். இந்த நிகழ்ச்சியில் என்னோட நீங்கள் கதைக்கலாம், பாடல்கள் விரும்பிய பாடல்கள் கேட்கலாம். என்னால் முடிந்த வரைக்கும் நான் உங்களுக்கு பாடுவேன். இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த தொழில்நுட்பத்தையும் செய்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறது. அதனால் சில சில நேரங்களில் ஏதும் பிழைகள் வரலாம். அதனால் முன்னாடியே அதுக்கு அனைவரும் அதை பொறுத்து மன்னிச்சு கொண்டு இந்த நிகழ்ச்சியை நல்ல வடிவாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக நான் பாடப்போகிற பாடல் தங்களுடைய மறைந்த அனைவருக்குமே இசை குரு, மானசீக குரு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுடைய பாடல் ஒன்று, நிழல் நிஜம் ஆகிறது படத்திலிருந்து கம்பெனியுமான் தான் அந்த பாடலை நான் உங்களுக்காக இப்போ பாடப்போகிறேன். கம்பன்னே மாந்தா கம்பன்னே மாந்தா இளம் கன்னியரை ஒரு மலரின்றானே கற்பனை செய்தானே கம்பன்னே மாந்தா கற்பனை செய்தானே கம்பன்னே தீபத்தின் ஜோதியில் திருக்குறள் படித்தால்
தீபத்தின் பெருமையன்றோ தீபத்தினால் ஒரு நெஞ்சத்தை ஏறித்தா தீபம் பாவமந்தோ கம்பன்னே மாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரின்றானே கற்பனை செய்தானே கம்பன்னே மாந்தான் முகநூல் பக்கத்திலையும் நேரலையாக போய்கொண்டிருப்பது டிவியை அனைவரும் வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. மிக்க நன்றி எல்லாருக்கும். என்ன பாடல்கள் நான் பாட இருக்கிறேன். நேயர்கள் விரும்பிய பாடல்களை கேட்கலாம். என்னால் முடிந்த வரைக்கும் சில நேரங்களில் என்னட்ட அந்த ட்ராக் இல்லைன்றால் கஷ்டமாக இருக்கு, நான் நேரடியாக மியூசிக் இல்லாமல் பாடுறேன். மற்றபடி நான் கொஞ்சம் பாட்டுகள் நான் ட்ராக் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் பாடுறதுக்கு. அடுத்த பாடல் நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா
ஒரு சில வரிகள் கண்டிப்பாக படிக்கிறேன்னா நன்றி கண்டிப்பாக படிக்கிறேன். ஓ அடுத்த அடுத்த நேயர் அழைப்பில் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? வணக்கம், நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பாட்டை கேட்டு ரசிச்சு கொண்டு இருக்கிறேன். நல்லா பாடுறீர்கள். ஓ நன்றி நன்றி நன்றி. உங்களோட பேர், நீங்கள் யார் கதைக்கிறீங்க? நான் டொரண்டோலிருந்து காரை திரி கதைக்குமே. ஓம் சரி, ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். நீங்கள் கூட உங்களோட பாட்டு நீங்கள் ஈழத்திலே விடம் விளங்க இல்லை. நீங்கள் ஈழத்திலே விடம். நான் மட்டக்களப்பு. மட்டக்களப்பு மீன்பாடம், மீன்பாடம் மட்டக்களப்பு. ஓகே ஓகே. ஓம் ஓம். அப்போ அந்த பாடல படிப்பீங்களோ? முடிச்சு நிச்சயமா. ஓகே, நீங்கள் என்ன பாட்டுன்னு சொல்லுங்கள்.
என்னால முடிஞ்ச நிச்சயம் அப்படி அப்படி அந்த பாடல் இல்லாடி எஸ்பிபியின் பாடலாம் துவங்கினீங்க. நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னால் புரியுமா? அந்த பாடல் பாடி வைப்பீங்க. எந்த பாடல் உங்களுக்கு ஏறுமோ எஸ்பியின் பாடல் படியுங்க. ஓகே, கண்டிப்பா, நிச்சயமா. உங்களோட முயற்சிக்கு பாராட்டுக்கள். நன்றி 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 நன்றி. அடுத்த அடுத்த அழைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நான் எனக்கு அந்த தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி பாட்டு போடுவீங்களா? பாடுவீங்களா? நிச்சயமா படிக்கலாம். கரண், நீங்க எங்க இருந்து கதைக்கிறீங்க? நாங்க என்ன சோண்டோவில இருந்து. ஓ, நன்றி நன்றி நன்றி. ஏன் உங்களுக்கு அந்த பாட்டை கேட்குறீங்க? மாலை நேரம் அண்ணா, இப்ப வெளியில மழையும் பெய்யுது. அப்போ கொஞ்சம் ஓகே ஓகே, கண்டிப்பா நிச்சயமா. நன்றி. வணக்கம் அண்ணா. மற்றும் நேயர்கள் அழைப்பில் இருக்கிறார்கள். அவங்க நீங்க அதில் அழைப்பில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ள. நான் அடுத்த பாடலுக்கு போயிட்டு உங்களோட வந்து கதைக்கிறேன். ஊரல் அவன் பாட்டு தான் கேட்டிருந்த. வணக்கம். அடுத்த நீங்க அழைப்பு இருக்கா? வணக்கம். ஹலோ ஹலோ. ஆமா, வணக்கம் வணக்கம் வணக்கம். யாரு கதைக்கிறீங்க? ஹலோ, நான் ரஜினி கதைக்கிறேன். ஆமாம், சொல்லுங்க. அப்படி எங்க இருந்து கதைக்கிறீங்க? நான் டொரண்டோல இருந்து. சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களோட சிங் வந்து நல்ல சூப்பரா இருக்கு. நன்றி. இந்த பிள்ளைகளுக்கு வந்து நல்லா பிடிச்சு கொண்டது உங்களோட வாய்ஸ் வந்து. பின்ன அவையல்ல விருப்பமா ஒரு பாடல் கேட்கிறேன், படிப்பீங்களோ? என்ன பாட்டு? கண்டிப்பா. செல்லம்மா 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 செல்லம்மா. உண்மையிலே அந்த பாட்டு உண்மையிலே நான் முயற்சி பண்றேன். பட் கண்டிப்பா சின்ன ஒரு ஃபைவ் செகண்ட் எனக்கு ஒரு தர வேண்டும். இந்த லேப்டாப்போட
கண்டிப்பா. வணக்கம், யார் கேக்குறீங்க? வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? யார் கேக்குறீங்க? நான் நிஷாந்த் கேக்குறேன். சொல்லுங்க. வணக்கம், நான் வந்து கோவி அண்ணாட்டா வந்து நான் இந்த பாட்டு ஒன்று கேட்க விரும்புகிறேன். என்ன பாட்டு? மணிக்குயிலி செய்கிறாரி என்ற பாட்டு கேட்க விரும்புகிறேன். குரல் இல்லை, கோபிதான் கேட்கணும். கண்டிப்பா. அந்த ட்ராக் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கிற, நல்லா இருக்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் வந்து என்ன கரியம்பிஞ்சில இருந்து கலைக்கிறேன். நான் கமலாஸ் நிஷாந்த் கலைக்கிறேன். எனக்கு அந்த மணிக்குயிலி செய்கிறாரிய பாட்டை போடுவீங்களா? அது பாட்டு பாடுவீங்களா? எனக்கு ஆவண்டி என்னுடைய நண்பர்கள் தான். ஓகே, உங்களோட நண்பர் தான். ஓகே, எனக்கு மணிக்குயிலி சேர்க்கிறத பாட்டு எனக்கு கேட்க விருப்பம். எனக்கு ஆவண்டி அந்த பாட்டு பாடுங்க. எனக்கு ஆவண்டி நிச்சயம் எனக்கு ஆவண்டி ஒளிபரப்பு. நன்றி. ஓகே, பாய். நன்றி, நன்றி, நன்றி. ஓகே, பாய். வணக்கம். அடுத்து வணக்கம். வணக்கம். அடுத்த நேயரோடு இணைந்து கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். யார் கதைக்கிறீங்க? நான் விமல் கதைக்கிறேன். ஓ விமல், எப்படி இருக்கீங்க விமல்? எங்க இருந்து கதைக்கிறீங்க? நாங்க ஒட்டவால இருந்து. ஓ ஓ, சரி. எப்படி இருக்குதாங்க? மழையா? மழை பெய்து கொண்டு இருக்குது. ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நான் உங்களுடைய முயற்சிகள் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அழைத்தமைக்கு. என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க? பழசுமே பாட்டு இந்த மண்ணில் இருந்த காதல் நிலை கொஞ்சம் ஒரு வேறு படிக்க முடியும். கண்டிப்பா, நிச்சயமா. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. ஆமா. ஹலோ. ஹலோ. ஓகே, பாய். நன்றி. நேயர்கள் அனைவரும் பிளைண்ட் அப்படி இருங்க. நான் அடுத்த ஒரு பாட்டுக்கு போயிட்டு வந்து இன்னொரு கரண் என்ற நண்பர் கேட்டிருந்ததுக்காக ரெண்டு வரிகள் அந்த ட்ராக்கில் என்னபடியா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ சூரிய வழிக்கு சேர்த்து விழுந்தது மாமே, ஏ கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி, சாமி சாமி. சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து. ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த தண்ணு குட்டினா. அடுத்தது அடுத்த ஒரு பாடலுக்கு போகிறேன். ஆ
வாழ்கவே
அதி உதயம் ஒரு பாடம் இதில் வாழும் தேவியே இசையே மலராய் நானும் சூட்டுவே. வணக்கம். அடுத்த நேர் அழைப்பில் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம் கோபி. துஷி எப்படி இருக்க? நல்லா இருக்க நண்பர். நண்பர் துஷி அவர்களே, நன்றி அழைத்தமைக்கு. எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம் இருக்கிறோம். பாடலாம் அந்த மாதிரி போதும். ஆனால் குரலில் கொஞ்சம் குளிர்பட்ட மாதிரி இருக்குது. ஓகேயா? ஐயா கொஞ்சம் நீங்கள் சொல்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா. ஓகே சரியா. எனக்கு இருந்தும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பாடுறேன். தெரியுமா? கண்டிப்பா தெரியும். என்னுடைய நீங்க பாப்புலர் டொரண்டோல ஒரு பாப்புலர் சிங்கர், எல்லாருக்கும் தெரியும். வாய்ஸ் டாப் எண்ட் அண்ட் ஓகே. ஒரு மூணு பாட்டு கேட்கிறேன். மூன்றுல ஒரு பாட்டு நலம் படிச்சான் எல்லாம். முக்காளா முக்காளா இல்லையாண்டா, மீனம்மா மீனம்மா, ஓகே இல்லையாண்டா, மன்றம் வந்த தண்டலுக்கு வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம். வணக்கம் கோபி அண்ணா. வணக்கம் வணக்கம். யார் கதைக்கிறீங்க? நான் சிம்பு ஆகிக்கிறேன் அண்ணா. ஓ சிம்பு, வணக்கம் சிம்பு. எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்களுடைய நேர்தான். எப்படி இருக்கீங்க? நல்லா போகுது உங்களோட ப்ரோக்ராம். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் தளபதி படத்திலேருந்து சுந்தரி கண்ணாலோட சேதி ஒரு பாட்டு பாடுவீங்களா? நிச்சயமா கண்டிப்பா. எஸ்பிபி சார் காண்டி ஒரு நல்ல ஒரு பாடலா? நிச்சயமா கண்டிப்பா கண்டிப்பா பாடுறோம் உங்களுக்காக. எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. நன்றி நன்றி அழைத்தமைக்கு. நன்றி நன்றி. வணக்கம் அண்ணா. அடுத்த நேயர் அழைப்பில் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களோட டிவியோட வால்யூம் குறைச்சிட்டு போன்ல கதைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா கேட்கும். நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் வணக்கம் யார் கதைக்கிறீங்க? நான் விஜி கதைக்கிறேன் டொரண்டோவில் இருந்து. ஓ நன்றி நன்றி. எப்படி இருக்கிறீங்க விஜி? நல்லா இருக்கின்றோம் உங்கள் புண்ணியத்தில். உங்கள் குரலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்கள் நீங்கள் பாடும் பாட்டுகளை கேட்டு. நன்றி நன்றி நன்றி. இசையால் மயங்காதவர்களே கிடையாது, ஆனால் உங்கள் இசைக்கும் அடிமையாகாதவர்கள் இருக்க மாட்டார்கள். மிக்க நன்றி மிக்க நன்றி. தொடர்ந்து தொடர்ந்து உங்கள் இசையால் எல்லோரையும் மகிழ்வித்து வாழ்க்கையில் பல சாதனைகள் படைக்க வேண்டும். அதற்கு ஆண்டவன் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார் எப்போதும். மிக்க நன்றி மிக்க நன்றி. எனக்கு அழைத்தமைக்கு நன்றி. பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. அந்த பாடல் பாடி எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா. நன்றி நன்றி. அடுத்த நேர் நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த நேர் அழைப்பில் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
நான் மூர்த்தி மாக்கத்துல இருந்து கேக்குறேன். ஓ வணக்கம் மூர்த்தி, எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி நிகழ்ச்சி நிகழ்ச்சி பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? நன்றா பிடிச்சிருக்கிறது, உங்க ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஓ நன்றி நன்றி நன்றி. என் வாழ்க்கையில் அர்த்தம் சொல்லும் அந்த பாட்டு போடுவீங்களா? எந்த வாழ்க்கையில அர்த்தம்? நிச்சயமாக, கண்டிப்பாக, நிச்சயமாக பாடுறேன். ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ், நன்றி, அழைத்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் அழைப்பில் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் கதைக்கிறீங்க? தாஸ் கதைக்கிறேன். வணக்கம் தாஸ், எங்க இருந்து கதைக்கிறீங்க? முழுவதும் இல்லாட்டியும் ஒரு சிறு வரிகளை கண்டிப்பா பாருங்க. ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. ஓ, நிறைய நேயர்கள் லைன்ல நிக்கிறாங்க, அப்படியே இருங்க, நான் அடுத்த பாடல பாடிட்டு வந்து அவங்களை சந்திக்கிறேன், கதைக்கிறேன். ஓகே. அதுக்கு முதல் நிறைய பேர் கேட்ட சின்ன சின்ன பாடல்ல பாடிச்சு ட்ராக்கோட பாடுறேன். மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணின்றி பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ? பெண்மையின்றி மண்ணில் இன்பமேதடா? கண்ணை மூடி கனவில் வாழுமானிடா? மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? அடுத்தது, அடுத்த ஒரு நண்பர் கேட்டிருந்தார் மணிக்குயில் இசை தடி பாடல், ஒரு சில வரிகள். நிச்சயம் அதில் எனக்கு இப்போ என்னிடம் வந்து ட்ராக்டிங்க நல்ல மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி சிறு குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உனைத்தானே உருகுவதேனோ இளம் காற்றே கையில் வீசிவா இசை தேடும் கதையில் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி. நன்றி. அர்த்தம் சொல்ல பூக்களில் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிர் கலந்தாயின் உயிரே உன் பூவிழி குறுநகை அதில் ஆயிரம் கவிதையே வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பூக்களில் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தாயன் உயிரே நன்றி.
பாலாட்ட மேகம் சீராட்ட வளரும் வெள்ளி நிலவே வாழ்வில் நீ காணும் சுகங்கள் நூறாக வேண்டும் தங்கச்சிலையே தாயின் மடி சேரும் கன்று போல நாடும் வளர்வாயின் மார்பிலே சேயும் முகம் பார்க்க துன்பம் தீரும் காலம் கனியாகும் தேவியே சிறு கிளி போல் பேசும் பேச்சில் என்னை மறந்தே நானம்மா எந்த வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பூக்களில் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த பாசத்தில் வந்து உதித்து உயிரில் கலந்தாய உயிரே உன் பூவெளி குறுநகை அதில் ஆயிரம் கவிதையே எந்த வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பூக்களில் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே மகளே தொலைக்காட்சி டிவியை ஊடாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நேயர்களுக்கும் மிகவும் நன்றி. அது மட்டுமில்லாமல் முகநூல் வாயிலாக நேரலையில் எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்ற அடுத்த நேயர் அழைப்பில் இருக்கின்றார், யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். யார் இருக்கிறீங்க? வணக்கம். யார்? ஓ, தனிக்கான். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்களா எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா பாடுறீங்க எல்லா பாட்டையும். ஓகே ஓகே, நன்றி நன்றி. எங்களுக்காக நந்தா என் நிலா கொஞ்சம் பாடுறீங்களா? நந்தா. ஓகே, கண்டிப்பா பாடுறேன். நன்றி. நிச்சயமா. ஓகே, அடுத்த நேர். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த நேர் அழைப்பில் இருக்கின்றார். வணக்கம். 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 யார் கதைக்கிறீங்க? வணக்கம். நான் தர்ஷினி கதைக்கிறேன். ஓ, வணக்கம் தர்ஷினி. எங்க இருந்து கதைக்கிறீங்க? நான் மாக்கத்துல இருந்து கதைக்கிறேன். ஓ, எப்படி இருக்கிறீங்க தர்ஷினி? ஓம், நாங்க நல்ல சோமா இருக்கோம். உங்களோட பாட்டுகள் எல்லாம் நல்லா பிடிச்சு கொண்டது. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.
என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க? எனக்கு இந்த மகளின் விருப்பமாக அந்த சின்ன மகாராணியே. ஓ நிச்சயமா, என்னாலும் யா முடிந்தவரை ஒரு சில வரிகள் சரி கண்டிப்பா பாரு. ஓகே, நன்றி அழைத்தமைக்கு. நன்றி கோபி. நன்றி நன்றி நன்றி. அடுத்த அடுத்த நேயர் அழைப்பில் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் கதைக்கிறீங்க? நான் வதனா கதைக்கிறேன். ஓ வணக்கம் வதனா, எப்படி இருக்கிறீங்க? எங்க இருந்து கதைக்கிறீங்க? நான் மாக்கத்துல இருந்து கதைக்கிறேன். ஓ சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு, உங்களோட பாட்டு எல்லாம். மிக்க நன்றி. நிகழ்ச்சி எப்படி, நல்லா இருக்குதா? நிகழ்ச்சி நல்லா இருக்குதா? அது மட்டும் இல்ல, பாடுறீங்க. ஓ மற்ற இந்த நிகழ்ச்சி இப்ப நாங்க நான் மட்டும் இந்த நிகழ்ச்சியில பாடல, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 8 மணிக்கு என்னை போன்ற நிறைய கலைஞர்கள் ஏற்கனவே பாடிவிட்டார்கள். இனி ஒவ்வொரு வாரமும் பாடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம் நிச்சயமாக. நன்றி, அழைத்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் அழைப்பில் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம், நான் கரியம்பிஞ்சிலிருந்து சாரங்கன் கதைக்கிறேன். வணக்கம் சாரங்கன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். எனக்கு இந்த வண்ணம் கொண்ட வெண்ணிலவிலிருந்து எனக்கு ஃபுல்லா நீங்க பாடுவீங்கன்னா எனக்கு சந்தோஷம். நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா. எனக்கு எனக்கு உங்களோட குரல்ல நாங்கள் தெரியுங்க, உங்களோட குரல் எங்களுக்கு மகனோட குரல்னாலே எங்களுக்கு நல்ல விருப்பம். உங்களோட குரல் எனக்காவணி அந்த வண்ணம் கொண்ட வெண்ணிலவே இருக்கா பாருங்க. அப்படி என்றால் தான் நாங்கள் உங்களோட உரையாட முடியும். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், ஹலோ, வணக்கம். அடுத்த நேர அழைப்பீங்க. வணக்கம். வணக்கம் கோபி. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? யாரு கதைக்கிறீங்க? பாஸ்கரன் கதைக்கிறேன். பாஸ்கரன், எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். எங்க இருந்து கதைக்கிறீங்க? ஏஜென்சில இருந்து கதைக்கிறோம். ஓ நன்றி நன்றி நன்றி. எப்படி இருக்கு எங்கட நிகழ்ச்சி? நல்லா 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 நிகழ்ச்சி, நல்லா இருக்கு, நல்லா நல்ல சவுண்ட், நல்லா பாடுறீங்க. நன்றி நன்றி நன்றி, அழைத்தமைக்கு நன்றி. நன்றி. அழைப்பில் இருக்கிற நேர்கள் அப்படியே இருங்க, நான் அடுத்த பாடலை பாடிவிட்டு வருகின்றேன். புதிதான்
எதிர்காலமோ பாடும் நீல பூங்குயில் மௌனமான வேளையில் காவியம் பாடவா செந்தலே காவியம் பாடவா செந்தலே வணக்கம் 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 யாரு கதைக்கிறீங்க நான் ஸ்ரீ கதைக்கிறேன் வணக்கம் ஸ்ரீ எப்படி இருக்கீங்க எங்க இருந்து கதைக்கிறீங்க மார்க்கத்தில இருந்து மார்க்கத்தில இருந்தா சொல்லுங்க ஸ்ரீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நான் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா போகுது நல்லா பாடுறீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி எனக்கு இந்த ஆயுதம் நிலவை வா அந்த பாட்டு படிப்பீங்களா ஒரு பழைய பாட்டு தான் நிச்சயமா கண்டிப்பா ஓகே ஒரு சில வரிகள் கண்டிப்பா பாடுவோம் நன்றி நன்றி அழைத்தமைக்கு நன்றி அடுத்த நேயர் அழைப்பில் இருக்கின்றார் வணக்கம் ஹலோ வணக்கம்
வணக்கம், யார் கதைக்கிறீங்க? என் பேர் லக்ஷ்மன், டொரண்டோல இருந்து கதைக்கிறேன். வணக்கம் லக்ஷ்மன், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கேன். உங்களோட பாட்டு எல்லாம் நேர்ல பார்த்து கொண்டிருக்கிறேன், சூப்பரா இருக்குது. அப்படியா? நன்றி நன்றி நன்றி. அண்ணன் தம்பி பாசத்துக்கு ஒரு பாட்டு ஒன்று படிக்கலுமா? கண்டிப்பா, நிச்சயமா, கண்டிப்பா. ஓகே, அதுக்கு ஒரு பாட்டு. நன்றி, அழைத்தமைக்கு நன்றி, அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம், அடுத்த நேயர் அழைப்பில் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம், என் பேர் ஷாகி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க, எங்க இருந்து கதைக்கிறீங்க? நான் மிஸ்ஸஸ் ஆகலைந்து கதைக்கிறேன். ஆமாம். சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்களோட நிகழ்ச்சி? உங்களோட நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருக்கிற, நன்றாக பாடுகிறீர்கள். எனக்கு விருப்பமான ஒரு பாடலை பாட முடியுமா? நிச்சயம், என்ன பாடல்? எனக்கு வந்து பிரியத்தை திருடாதையில திரைப்படத்துல இருந்து அந்த ஓ பிரியா பிரியா என்ற பாடல் என் மகளுக்கும் நல்ல விருப்பம். நிச்சயம் ஒரு சில வரிகள் நிச்சயம் பாடுவேன். ஓகே, கண்டிப்பா பாடுவேன். நன்றி நன்றி, அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம், அடுத்த நேயர் கேட்கிறேன். ஒவ்வொரு ஒருவருக்கும் பழைய பாடல் தான். என்ன பழைய பாட்டு சொல்லுங்க? வேற எதுவும் பாட்டும் பொன்னென்றும் பூ என்றும் வேணும். ஒரு சில வரிகள் பாடுறேன் நிச்சயமா, கண்டிப்பா. அழைத்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம், அடுத்த நேயர் அழைப்பில் இருக்கின்றார். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இருக்கின்றோம். யார் கதைக்கிறீங்க? நான் டொரண்டோலேருந்து அபி கதைக்கிறேன். வணக்கம் அபி, எப்படி இருக்கிறீங்க? எனக்கு அம்சம் உங்களோட பாட்டெல்லாம் நல்ல சூப்பராக இருக்குது. நன்றி நன்றி. எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கட விருப்பம், எங்கட வீட்டு விருப்பமாக அண்ணாமலையிலேருந்து ஒரு படம், இதுலேருந்து ஒரு பாட்டு படிப்பீங்களா? நிச்சயமா, கண்டிப்பா கட்டாயம் பாடுங்க. அதோட ஒரு தாய பாடல் ஒன்றும் பாடி வருவோம். நிச்சயமா, கண்டிப்பா கண்டிப்பா. அழைத்தமைக்கு நன்றி, அழைத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த நேர் அழைப்பில் இருக்கின்றால் வணக்கம். வணக்கம், அடுத்த நேர் அழைப்பில் இருக்கின்றால் வணக்கம். நான் தேவதாஸ் கேட்கிறேன். வணக்கம், சொல்லுங்க தேவதாஸ். எங்க இருந்து கேட்கறீங்க? மிஸ்ஸாகல இருந்து கேட்கிறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? நாங்க சுகமா இருக்கிறோம். நல்ல வாய்ஸ், நல்ல மாதிரி இருக்கு. நான் முதல் முறை கேட்டிருக்கிறேன். நல்ல மாதிரி பாடிக்கிட்டு சார். நன்றி, நல்லா இருக்கு. மிக்க நன்றி. என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க? கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே பாட்டு. நிச்சயமா, கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்ஸ். ஓகே, நன்றி 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 நன்றி. நேர்கள் அப்படியே இருங்க, நான் ஒரு பாடலை பாடிட்டு வரேன்.
வண்ணம் கொண்ட வண்ணிலவே கேட்டிருந்தார். அவருக்காக தான் இந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நிச்சயம் என்னட்டு அந்த கதை வைக்கல, அதனால நான் பாதையில்லை உன்னை தொட எழில்லை வண்ண
கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. நன்றி. இந்த நிகழ்ச்சியை முகநூல் வாயிலாக ஃபேஸ்புக்கில் லைவாக பார்த்து கொண்டிருக்க அனைத்து என்னுடைய ரசிகர்களுக்கு மற்றும் இசை ஆர்வலர்களுக்கு அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி டிவியிலையும் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி சொன்னது போல் ஒவ்வொரு கிழமையும் செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு 8 மணிக்கு ஆரம்பமாகும். என்னை போன்ற நிறைய கலைஞர்கள் இதில் உங்களை பாடி மகிழ்விப்பாங்க. மிகவும் அருமையான நிகழ்ச்சி. எங்களை கலைஞர்கள் நிறைய நாங்கள் எல்லோரும் இதில் பாடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களோட ஒரு தொலைக்காட்சியில் நான் பாடிக்கொண்டிருக்கிறது, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது. மறக்காமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி. அடுத்த நேயர் இருக்கின்றார். வணக்கம். 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 யார் கதைக்கிறீங்க? நான் சதீஷ் கதைக்கிறேன், கோபி பிரதர். வணக்கம் சதீஷ் பிரதர், எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க கோபி? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க? நீங்க நல்ல அருமையாக பாடிக்கொண்டு இருக்கிறீர்கள். நன்றி, நன்றி, நன்றி. கேட்க இனிமையாக இருக்கின்றது. நன்றி. எனக்கு தமிழில் பாடல் ஒன்று பாட முடியுமா? நிச்சயமா. இன்னொரு நேரம் கேட்டிருந்தால் கண்டிப்பா ஒரு சில வரிகள் நிச்சயம் பாருங்க. கண்டிப்பா பாருங்க. இப்போது உங்களுடன் கலைத்த நன்றி, மிக்க நன்றி. அழைத்தமைக்கு நன்றி. நன்றி. அடுத்த நேயர் அழைப்பில் இருக்கின்றார். வணக்கம். ஹலோ. வணக்கம். 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 நான் வசிகரன், நிசாகானந்த நாயகரன். வணக்கம். வணக்கம் வசிகரன், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சும்மா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். எனக்கு நீங்க அருமையா பாடுறீங்க. நன்றி. வாழ்வை மாயம் படத்துலேருந்து எல்லா டைம் எல்லாருக்கும் பிடிச்ச எஸ்பி இந்த நீலவான உடையில் அந்த பாடல ஒரு வரியாக பாடிருமா? நிச்சயம், நான் அந்த பாட்டு பாடிட்டேன் ஏற்கனவே. கண்டிப்பாக நான் பாடுறேன், திருப்பி ஒரு கம்பெனி. நான் நிச்சயம் ஒரு சில வரிகள் பாடி விடுறேன். நிச்சயம். அப்படி இல்லைன்னால் நன்றி. நன்றி அழைத்தமைக்கு நன்றி. நன்றி. நன்றி அண்ணா. நன்றி. வணக்கம். அடுத்த நேர அழைப்பில் இருக்கிறார். வணக்கம். ஹலோ, நான் சுதர்ஷினி கதைக்கிறேன். வணக்கம் சுதர்ஷினி, எப்படி இருக்கிறீங்க? எங்க இருந்து கதைக்கிறீங்க? கதைக்கிறேன். உங்கள் பாடல்கள் நல்லா நன்றாக இருக்கிறது. மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. ஒரு ஈழத்து பாடல் பாடியுமா? சின்ன வரி உண்டு. கேட்ட எல்லா பாடலையும் கொஞ்சம் கொஞ்சம் சரி பாடிட்டு வரேன். தாய பாடல் கேட்டிருந்தாங்க. தளராத துணிவோடு களமாடினாய் இன்று தமிழீழ நினைவோடு படகேறினாய் தளராத துணிவோடு களமாடினாய் இன்று தமிழீழ நினைவோடு படகேறினாய் அழகான திருமேனி தணலானதோ இந்தி அதிகாரம் உனக்கிங்கு எமனானதோ
நீ நடந்த பாதை எங்கும் பூ மலர்ந்தது, தமிழீழம் எங்கும் உந்தனது பேர் கலந்தது. நீ நடந்த பாதை எங்கும் பூ மலர்ந்தது, தமிழீழம் எங்கும் உந்தனது பேர் கலந்தது. தாயகத்தின் போர்க்களத்தில் நீ முழங்கினாய், தாயகத்தின் போர்க்களத்தில் நீ முழங்கினாய், தம்பி தானையிலே தளபதியாய் நீ விளங்கினாய், தம்பி தானையிலே தளபதியாய் நீ விளங்கினாய். தளராத துணிவோடு களமாடினாய், இன்று தமிழீழ நினைவோடு பழகேறினாய். நன்றி. அடுத்த நேயர்களும் கேட்டிருந்தாங்க. சில படையினுடைய நண்பர் துஷி அவர்கள் கேட்டிருந்தால் அவர் கண்டிப்பாக கோபத்தில் இருப்பார். இன்னும் பாடல் ரெண்டு கண்டிப்பாக துஷி உங்களுக்கு ஆனால் அதை நிச்சயம் பாரணிப்பேன். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் மேனம்மா, சுகமான புது ராகம் உருவாகும் வேளை நாணமோ இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் மீனம்மா. அடுத்த பாடல் அவர் இன்னொரு நேயர் விரும்பி கேட்டாங்க. அண்ணாமலை படத்துல இருந்து ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கிள், தோள தொட்டு பிடிக்கையிலே என்ன சுகம் கண்ணம்மா, என்ன சுகம் எது இருக்க இன்னும் கொஞ்சம் போம். அடடா பழகி கிடந்த பழைய நெனப்புல ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கிள். அடுத்த பாடல் கேட்டிருந்தார் முக்காலா புக்காப்புலா. கண்டிப்பாக அதே நான் ட்ராக் இல்லாமல் தான் பாட போகிறேன். முக்காலா முக்காப்பல்லா ஓலலா, முக்காப்பல்லா சொக்காப்பல்லா ஓலலா, லவ்வுக்கு காவலா பதில் நீ சொல்லு காவலா, பொல்லாத காதல பெஞ்சூர பூவிதா, வில்லங்களை வீழ்த்தும் பெண்ணிலா ஓஹே. முக்காலா முக்காப்பல்லா ஓ லலா, முக்காப்பல்லா சொக்காப்பல்லா ஓலலா. அடுத்த பாடல் கேட்டிருந்தாங்க சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி நண்பர்கள், ஒரு சில வரிகள் கண்டிப்பா பாரு. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல செய்தி, என்னையே தந்தேனுனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக, நானுனை நீங்க மாட்டேன் நீங்கினா
ஜீவனி சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல சேதி. நன்றி அவருக்கும். ஒரு சில வரிகள் தான் நிச்சயமா அந்த பாட்டின் ட்ராக் நான் நிச்சயமாக எடுத்து வைக்கல. இன்னும் ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க அண்ணன் தம்பி பாசத்துக்கு, அவருக்காகவும். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தேகின்றது தேகின்றது பொன்மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா, இங்கு வானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை வைகை நதி. அடுத்து கண்டிப்பா அடுத்த ஒரு பாடல் நிச்சயமாக கேட்ட பாடல்கள் நான் எடுக்கிறதுக்காக ஒரு சில நிமிடங்கள் தர வேண்டும். இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓ பாட்டு, ஒரு பொழுது ஓராசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓ பாட்டு, ஒரு பொழுது ஓராசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராகம், அள்ளி அழைத்த கைகள்
கேட்க நினைத்தாள் மறந்தாள் கேள்வி எழும் முன் விழுந்தாள் எந்த உடலோ என்ன உறவோ இளமையேனும் பூங்காற்று பாட்டியா வணக்கம். அடுத்த நேர் அழைப்பில் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம், நான் ஜாமினி சதைக்கிறேன் சார். யாமினி, ஓ சொல்லுங்க யாமினி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கு நிகழ்ச்சி? எங்கிற நிகழ்ச்சி சூப்பரா பண்ணிட்டு இருக்குது, நல்லா கிளியரா இருக்குது சார். பார்க்க சந்தோஷமா இருக்குது, உங்களோட குரலை கேட்க சந்தோஷமா இருக்குது. நான் இன்னைக்கு நோர்வே, டென்மார்க், ஸ்ரீலங்கா, இந்தியா பிரதிநிதியா உங்களோட சமைக்கிறேன். அவைகளுக்கு இந்த நம்பருக்கு எப்படி டக்கன் எடுக்கிறதுன்னு தெரியல, நாங்க அதை செட் பண்ணி வைக்கல. எல்லாருக்கும் பொதுவில் எங்களோட குடும்பத்தை வெளி உலகத்துக்கு காட்டின ஒரு பாட்டு எங்கேயும் எப்போதும் பாட்டை நீங்க எங்களுக்காக பாடுவீங்களான்னு கேட்கிறோம். கண்டிப்பா ஒரு சில வரிகள் நிச்சயம் பாடுறோம். ஏழு மண்டா ஒரு சில வரி. என் பேர் வந்து மேரிக்கு. எங்க இருந்து கேக்குறீங்க? மிஸ்ஸஸ் அதா. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லம். எப்படி எங்க நிகழ்ச்சி? நல்லபடியா இருக்குதா? எஸ், நல்லபடியா இருக்குது. நன்றி. என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க? எனக்காக ஊரெல்லாம் பூவுத்தான் உள்ளத்தை வீசுது. ஊரெல்லாம் பாட்டு தான் உள்ளத்தை வீசுதா? எஸ். ஓ கண்டிப்பா, நிச்சயம் பாருங்க, கண்டிப்பா. அழைத்தமைக்கு நன்றி. ஓகே. ஓ நேர்கள் அனைவரும் லைன்ல இல்லைங்க, நான் அடுத்த பாடலுக்கு செல்கிறேன். அதுக்கிடையில் ஒரு சிலர் கேட்ட பாடல்களை மட்டும் பாடிச்சு. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்து விட்டால் சாஸ்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகும் பெண் இருக்கு, வட்டமீடும் பாட்டிருக்கு, அத்தையும் சொந்தையும் தரே ரீ. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். நன்றி. அடுத்த நேயர் கேட்டிருந்தாங்க, இன்னொரு நேயர் கேட்டிருந்தாங்க, நீலவான உடையில் ஒரு இரண்டு லைன் பாடம். நீலவானோடையில் நீந்துகின்ற பெண்ணிலா,
நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணீலா வராமல் வந்த என் தேவி.
நிறைவடைந்து முடியும், கண்டிப்பா நிறைவடைந்து விட்டது. இந்த நேரம் கண்டிப்பா நிறைவடையும் நேரம் வந்துவிட்டது. நன்றி அழைப்பில் நின்ற அனைத்து நேயர்களுக்கும். என்னால் கலைக்க முடியா போனதுக்கு மிகவும் மனம் வருந்துகிறேன். இன்னொரு நிகழ்ச்சி நிச்சயம் நாங்கள் சந்திக்கலாம். இந்த வாய்ப்பை தந்த டிவிஏ தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் என்னுடைய இந்த பாடலை ரசித்த அனைத்து ரசிகர்களுக்கும் முகநூல் வாயிலாகவும் டிவி தொலைக்காட்சி வாயிலாகவும் ரசித்த அனைவருக்கும், எனது நண்பர்கள், எனது ரசிகர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் காணொலிகளை காண தமிழ் விஷன் HD சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுங்கள்.